வாழ்க்க வளமுடன் பழவேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பு வந்து நம்மளுடைய பழவேப்பர் சேனலை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு இரண்டு மூலியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மூலியுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து எங்கேயோ வந்து பார்க்க வேண்டிய நிலைமை வருது ஏன் அப்படின்னா இந்த இரண்டு மூலியுமே வந்து இன்றைக்கி வந்து பிடுங்கி எல்லாமே வந்து சொப்ப விலைக்கு வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு எல்லாம் விற்று காசு ஆண்டா இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து நிறையா இருக்குது நண்பர்களே நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து தெரியலை எல்லாமே வந்து வெளியில் போயிட்டு பல லட்சம் ரூபாய்க்கு வந்து வித்துடுறாங்க சர்வசாதாரணமாக ஆண்டால் நம்ம நாட்டில் இந்த மாதிரி மூலியெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டந்தேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக பூத்துருக்கு பார்த்தீங்களா அந்த பூவு இதுதான் நண்பர்களே விஷ்ணஹரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணுக்கு வந்து படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பூ செடி கொடின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு அற்புதமானது எவ்வளோ ஒரு அழகாக பூத்துருக்கு பார்த்திங்களா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலைனாலும் நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி கிடந்து நம்ம வந்து பார்த்தாலே எவ்வளோ ஒரு அற்புதமாக அழகாக இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து வாக்கிங் போகையில் அப்படியே வந்து அவுட் சைடு போகையில் வரையில் வந்து இந்த மாதிரி பூக்களை வந்து பார்க்கல ரொம்ப பிரகாசமாக காலையில் பூத்துருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவில் இருந்தால் நம்மளுக்கு வந்து நம்ம ஏரியாவுக்கும் அழகு நம்ம நாட்டுக்கும் அழகு நம்ம ஊருக்கும் தான் நண்பர்களே அது மட்டும் இல்லை இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து நிறையா இருக்குது நண்பர்களே இதனுடைய இலையெல்லாம் பிடுங்கி காய வைத்து அப்படியே வந்து வேரோடு செடியோட அப்படியே பூட எல்லாமே செடியோட அப்படியே பிடுங்கி காய வைத்து இன்றைக்கி வந்து சொப்ப விலைக்கு சும்மா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து நிறையா இருக்கு காய்ச்சலாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து விடாத காய்ச்சலாக இருக்கட்டும் அந்த காய்ச்சல் வந்து உடனே குணப்படுத்தக்கூடிய மூலிகைங்க இது இந்த மூலியுடைய இலையெல்லாம் எடுத்து நன்றாக காய்ச்சி ஒரு கால் லிட்டர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த இலையை உருவி போட்டு நன்றாக அதோட சுக்கு மிளகு இதெல்லாம் போட்டு காய்ச்சி நம்ம வந்து ஒரு கஷாயம் குடித்தால் அந்த காய்ச்சல் தலைவலி வந்து உடனே பட்டுன்னு வந்து நிற்கும் நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் இந்த மொழியில் இருக்கு நண்பர்களே அது மட்டும் இல்லை இந்த இது வந்து இந்த பூ வந்து விஷ்ணுக்கு வந்து படைத்து அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க ஆதி காலத்தில் வந்து சித்தர்களே வந்து இதில் வந்து புக்களே எழுதி வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மொழியே அதுக்கடுத்து இரண்டாவது பார்க்கக்கூடிய மூலி வந்து பாருங்கள் ஒரு இதழ் தாமரை பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த பூவோடு இந்த பூவோட கலந்து பூத்து கையில் காலையில் பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு பிரகாசமாக வந்து அப்படியே இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து படிப்படியாக அழிஞ்சு போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து படிப்படியாக அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு எவ்வளோ பூக்களும் செடிகளும் கொடிகளும் வந்து இருந்த நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து அழிஞ்சு போய்கிட்ருக்கு இந்த ஒரு இதழ் தாமரை ஆண்மையை அதிகரிக்கிறதும் மலட்டுத்தன்மை பிரச்சனை சரி செய்வதும் குழந்தை இல்லாத குழந்தை இல்லாத தாமதிக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மூலியங்க இந்த ஒரு இதழ் தாமரை செடியோட கொடியோடு அப்படியே பிடுங்கி நன்றாக அலசி சுத்தப்படுத்தி மண் 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 சட்டியில் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு அஞ்சாறு செடியை வேறோடு பிடுங்கி அதில் போட்டு காலையில் நம்ம அந்த செடியை எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து கலரே வந்து மாறிடும் அதை காலையில் வெறு வயத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் குளித்து வந்தால் அந்த மலட்டுத்தன்மை பிரச்சனை சரியாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வெகு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்மையும் அதிகரிக்கும் நண்பில்லை செமன் அளவு அதிகரிக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமானது நண்பர் இல்லை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மொழியே இது ஒரு தாமரை இப்போ இதுவுமே பாருங்கள் இப்போ நான் வந்து இருக்கிற ஏரியாவில் பார்த்துட்டு இதை வீடி எடுக்காமல் போனால் எனக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது இதோட அதிகமாக வந்து கிடந்தது தான் அதெல்லாம் இந்த ஏரியாலாம் வந்து இதோட வந்து அதிகமாக பூக்கள் வந்து பூத்து இந்த ஒரு இதில் தாமரை இந்த விஷ்ணகரண்டி பூக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை ஆதலை இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மூலி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கிடைக்காத நண்பர்களே இந்த மாதிரி மூலியெல்லாம் வந்து நம்ம தேடி போயிலும் வந்து கிடைக்காது சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பாருங்கள் இந்த உரிதல் தாமரையாக இருக்கட்டும் இந்த விஷ்ணகரண்டியாக இருக்கட்டும் இந்த வெள்ள ஆதலையாக இருக்கட்டும் இது மூணுமே இது இருக்கிற மூணுமே வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கூட செடிகள் தான் அதுக்கடுத்து பாருங்கள் நாய்க்கடு அப்படின்னு சொல்லக்கூடியது நாய்க்கடு பற்றி நம்ம ஆல்ரெடி எவ்வளோ வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதனுடைய மருத்துவ குணத்தை வந்து தெரிஞ்சுக்கங்க இப்படிலாம் வந்து சொப்ப விலைக்கு விற்று சர்வசனமாக போயிடுது ஆனால் நம்ம வந்து மூலிகெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நம்ம நாட்டில் வந்து நம்ம 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 வந்து அழிந்து போகலாம் அதுக்கு பிறகு நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்க வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா இது வந்து இன்றைக்கி யூடியூப்பில் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா இது எங்கேயும் அழிஞ்சு போகாது இதே மாதிரி எவ்வளவோ பேர் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறாங்க அப்போ யூடியூப் யூடியூப்பில் வீடியோ போடப்போட அது வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும் சரிங்களா இப்போ வந்து ஆன்லைனில் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் அப்போ பின்னாடி வர்றவங்க வந்து பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி ஏதோ வீடியோ போட்டிருக்காங்களே நம்ம நாட்டில் இல்லையே அப்படின்னு ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்தாங்க தேடினாங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செடி கொடியல் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கண்டிப்பாக நம்ம நாட்டில் இருக்கணும் நண்பர்களே அப்போ தான் நண்பர்களே நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இரண்டு மூலிகளுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப சிறப்பானது அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு தகவலுடன் ஓகே தேங்க்யூ நண்பர்களே